ஐயோ, எந்த சேலையை கட்டுறது, எந்த சட்டையை போடுறதுன்னு தெரியலையே. என்ன மச்சு, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த சேலை புரட்டுற வேலை பெரும் வேலையாக இருக்குது கருமம். இந்த பச்சை கலர் சட்டை நம்ம நிம்மி வயசுக்கு வந்ததுக்கு தான் எடுத்தது. அன்னைக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு தான் தைச்சேன், ஆனாலும் அடுத்த ஃபங்க்ஷன் போடுறதுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த ஊதா கலர் சட்டை அந்த ரேணுகா மக வயசுக்கு வந்ததுக்கு போட்டுட்டு போனேன், அதை அடுத்த நாளே போடுறேன், பத்தாமல் போயிடுச்சு. ஒரு நாளுக்குள்ளேயே தான் உடம்பு ஏறும், இது என்னத்தான் கொடுமையாக இருக்குது. ஏன் உடம்பு மட்டும் என்ன அன்னைக்கிலி, பத்து நாளைக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க இந்த சேலை சட்டையை அப்புறம் கிளச்சி பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுருக்கேன். என்ன எங்கள் மாமா, வாங்க வாங்க, உங்களுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு இதுகளை கிளச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே மட்டுப்பட மாட்டேங்குது பாருங்க மாமா. எட்டி அன்னைக்கிலி, எனக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலேயே அதை பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அடடடடடடா, இது தெரியாமல் போச்சுட்டி, அப்படி என்ன முக்கியமான ஃபங்க்ஷன் வருதுன்னு இதுகளை போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கிற நீ. ஏன் மாமா, அப்போ என்ன ஃபங்க்ஷன் வருதுங்கிறதே நீங்கள் மறந்துட்டீல்ல. சரி விடுங்க, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏட்டி அன்னைக்கிலி, நம்ம கல்யாண நாள் கல்யாண நாள் வருதோ, அது கூட இந்த மாதம் இல்லையாட்டி, அப்புறம் என்னவா இருக்கேன்? ஓஹோ, அப்போ சுத்தமாகவே மறந்துட்டிய, நான் கூட விளையாட்டு பண்ணுறியேன்னு நினச்சேன். சரி மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த சேலையும் வேணாம் சட்டையும் வேணாம். ஏட்டி அன்னைக்கிலி, உன் கூட்டுக்காரியை ஏதாவது விசேஷம் வைக்கிறாளுகளா, அதுக்கு எதுக்கும் போகணுமேனு சேலை சட்டையெல்லாம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தியான்னு ஏட்டி என்னன்னு சொன்னா புரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னைக்கிலேயே நான் உன்னைய அப்படி வச்சுருப்பேன், அன்னைக்கிலே நான் உன்னைய இப்படி வச்சுருப்பேன், உன்னைய உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன், உள்ளங்கல்ல வச்சு தாங்குவேன்னுலாம் பாடம் படிச்சுப்பட்டு இன்னைக்கு என் பிறந்த நாளை கூட மறந்துட்டு இருக்கீல்ல. சரி சரி, மறந்துருங்க மறந்துருங்க, நான் ஒன்றும் சொல்லி தெரியணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? எது அன்னைக்கிலி, நீ பாட்டில் உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கியண்ணே, இங்கே நான் ஒருத்தன் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கேனா இல்லையா, என்ன விசேஷம் வருதுன்னு சொன்னாதனமா தெரியும். நாங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் கெட்ட கேட்டுக்கு எனக்கு சேலையும் சட்டையும் தான் ஒரு கேடுபாரு. இந்த பிறந்த நாளுக்கு சேலை சட்டை கட்டுறதுக்கு நான் மணிக்கணக்காக இதுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கேன், என்னையும் சொல்லணும். ஏட்டி அன்னைக்கிலி, என் மேலே உள்ள கோபத்தை எதுக்கு சேலையிலையும் சட்டையிலையும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதுகளை பூரா இப்போ தூக்கி போட்டு மிதித்து அதை கீழே தள்ளி விட்டாலும் மறுபடியும் அதை பூரா எடுத்து நாள் கணக்கில் அடுக்கி வைக்க வேண்டியது ஓம்பருப்புத்தேன். எனக்கு தெரியாதுன்னு நான் பாட்டுக்கு போயிடுவோம்ட்டி. அதான் தெரியுமே, கத்திட்டு கத்திட்டு அவளே திரும்ப அந்த வேலையை பார்த்துருவான்னு உங்கள் எல்லாருக்கும் துளிர் விட்டு போயிடுச்சு, அதனால தானே என்ன கத்த விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறியே. அன்னைக்கிலி ஏ கழுத, உனக்கு நாளை கழிச்சு பிறந்த நாள் வருதுன்னு கூடவா மாமா மறந்துடுவேன்னு சொல்லு. உனக்கு நல்ல சேலையும் சட்டையும் பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுக்கணுமேனு காலையிலேயே ஒரு நெல் முட்டையை கொண்டு போய் சந்தையில் விற்றுப்பட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, உன்னையே டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி உனக்கு பிடிச்ச சேலை சட்டையாக வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரணுமேனு வெக்கு வெக்குன்னு ஓடியாந்தா நீ என்னடனா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ன. ஏ மாமா, நெசமாவா சொல்கிறியே, காலையிலேயே நெல் விற்று காசு கொண்டுட்டு வந்திருக்கீலாக்கேன், ஆனால் எனக்கு பிறந்த நாளுக்கு எதுக்கு மாமா நெல்லெல்லாம் போட்டு விற்கிறியே? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எனக்கு இப்போ பிறந்தநாள் கொண்டாடலைன்னா என்ன, புது சேலை சட்டை வாங்கலைன்னா இப்போ என்ன, அதுக்கு எதுக்கு நெல் முட்டையெல்லாம் விற்கிறியே மாமா? உன் பிறந்தநாளை மாமா ஞாபகம் வச்சு சொல்லி உனக்கு சேலை எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லுவோம். உன் கண்ணெல்லாம் விரிஞ்சு உன் கண்ணமெல்லாம் சிவக்குதுவாரு, இந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு நெல் முட்டை என்னட்டி எல்லாத்தையும் விற்பேன் மாமா. ஐயோ மாமா, சாரி மாமா, நீங்கள் மறந்துட்டீங்களோன்னு நினச்சி நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஒரு பட்டு திட்ட கூட செஞ்சுட்டேன் தெரியுமா? சரி, என்னைய மன்னிச்சுக்கிறேங்க, சாரி. சரிட்டி சரிட்டி, ஆமாம், பிறந்த நாளுக்கு நான் தான் புது துணி எடுத்து தருவனே, நீ ஏன் இந்த பழைய சேலையை பூரா பரட்டிட்டு கிடக்குறவ? இல்லை மாமா, இந்த வருஷம் தான் நம்மளுக்கு மழை இல்லாமல் போச்சு, விவசாயமும் ஒன்றும் இல்லையில, அப்புறம் பாவம் நெல்லும் பெருசாக ஒன்றும் வரலை, கையிலையும் காசு இல்லாமல் கஷ்டப்படுறிய. இந்த நேரத்தில் நான் சேலை எடுக்கணும் சட்டை எடுக்கணும்னு உங்களை கூட்டிக்கிட்டு தெரிஞ்சேன்னா வீட்டு செலவு என்னென்ன மாமா சமாளிக்கிறது? அதுக்காண்டி தான் இந்த வருஷம் வீட்டில் இருக்கிறத நல்ல சேலையாக பார்த்து கட்டிக்கிறலாமே நினச்சேன், அதனால தான் பரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு சட்டை கூட பத்தலை மாமா. எனக்குலி, அப்போ நல்ல சட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம், அந்த சட்டைக்கேற்ற சேலையை இதுகளிலிருந்து இதுலையாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிடுவோம், நம்மளுக்கும் செலவு மிச்சம் தானே, என்ன சொல்கிற? அதானே பார்த்தேன், உங்கள் அல்ப பற்றி உங்களை விட்டு போகுமா, எனக்கு சேலையும் வேணாம் சட்டையும் வேணாம், கொண்டுகிட்டு போங்க. சரிட்டு சரிட்டு, மாமா சும்மா விளையாட்டு பண்ணனே, வா வா டவுனுக்கு போயிட்டு வருவோம் வா. ஒன்று வேணாம், நான் இருக்கிற சட்டையும் சேலையுமே பார்த்து கட்டிக்கிறேன், இப்போ என்ன அதுவும் கட்டலைன்னா என்ன, இருக்கிற பழைய சேலையை ஒன்றா கட்டிட்டு போக. அத்தாடி அத்தாடி, உடனே என் செல்ல பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருமே. ஒன்று வேணாம், செல்லமும் வேணாம், ஒன்று வேணாம், போங்க. சரிட்டி அன்னைக்கிலி, நீ தான் வரலைன்னு சொல்லிட்டேன், அடுத்த வாரம் வனசாக்குட்டிக்கு பிறந்த நாள் வருதான், அவள் தான் ஒய்யாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா, மச்சான் அக்காவுக்கு மட்டும் தான் சேலை எடுத்து கொடுப்பீலாம், டவுனுக்கு போகல எனக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வாங்களே, எனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுன்னு, நான் அவளை கூட்டிகிட்டு போய் சோடி போட்டு ஒரு சேலை எடுத்து கொடுத்துக்குறேன்டி, நீ வீட்லேயே இரு. என்னது இப்போ என்ன சொன்னீரு, வாய் வர வர நீளுது என்ன? எட்டி, உன்னைய கூப்பிட்டாத நீ வரமாட்டேங்கிற வீஞ்சிக்கிற, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற, வரவளை கூட்டிகிட்டு போய் சேலை எடுத்து கொடுக்க வேண்டியதேன். எட்டி அன்னைக்கிலேயே முடி வலிக்குது, விடுட்டி. எட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன், விடுட்டி.
அப்புறம் வாய் இருக்குங்கிறதுக்காண்டி என்ன வேணா சொல்லுதீரோ, இனிமே எவ பேராவது வாயில வந்துச்சு வாயை கிழிச்சு ஒட்ட வச்சு தச்சு போடுவேன். ஆமா சரிட்டி சரிட்டி, முடிய விட்டுட்டு பேசிட்டு முடி வலிக்குது. இனிமே எவ பேரையும் வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். சரிட்டி சரிட்டி அன்னைக்கிலி, இனிமே யார் பேரையும் சொல்ல மாட்டேன், விடுமா வலிக்குதுமா, உச்சி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க அன்னைக்கிலி. எப்பா என்ன குத்து குத்துறாயா? அப்புறம் இத்தை தண்டி உடம்பை வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த குத்தாவது குத்த வேணாமா என்ன? அப்புறம் இந்த உடம்பு இருக்கிறதுக்கு தான் என்னதான் அர்த்தம்? ஏட்டி உடம்பு இத்தை தண்டி இருக்குங்கிறதுக்காண்டி புருஷனை இழுத்து போட்டு குத்துறத மட்டுமே வேலையாக வைக்க முடியுமாட்டி. சரி வா, இங்கே நீயே நின்றோம்னா இன்னும் குத்து வாங்கிட்டு தான் இருக்கணும், வா டவுனுக்கு போயிட்டு வருவோம். ஏமாமா நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களோ? ஷப்பா ஆமாட்டி அன்னைக்கு, அடிக்கிற அடியெல்லாம் ஆளங்கா குத்துற குத்தெல்லாம் கும்பலங்கான்னு நினச்சிக்கிட்டு போனா தான் உன் கூடலாம் குடும்பம் நடத்த முடியும் போல் இருக்கு. ஆத்தாடி என்ன புடுங்கு புடுங்குற முடியை பிடிச்சி இழுக்கிற நீ? அப்புறம் இனி எவ பேரையும் உங்கள் வாயால் சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் இன்னைக்கு இழுத்து போட்டு குத்துனது. இன்னைக்கு முடியை பிடிச்சி குத்துனதோட விட்டுட்டேமாம்மா, இதுக்கு மேலேயும் எவ பேராது வாயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ மாமா என்னது இது, பெரிய கடையாக கூட்டிகிட்டு வந்திருக்கியே, இங்கெல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான், சும்மா சின்ன கடையில் ரோட்டு கடையில் வாங்கிக்கிறலாமாம்மா, எதுக்கு இந்த மாதிரி ஏசி கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியே? எனக்கு உனக்கு பிடிச்சதை எடுத்து கொடுக்கணும்னு மாமா கூட்டிகிட்டு வந்திருக்கேன், விலையெல்லாம் பார்க்கக்கூடாது, உனக்கு எந்த சேலை பிடிக்குதோ எடுத்துக்கவா. அட அதுக்கு இல்லை மாமா, சின்ன கடையிலே எடுத்துக்கிட்டோம்னா செலவு கம்மியாக போகுமே நினச்சேன். எடி அன்னைக்கு உனக்கு முன்னாடி நான் செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லு, உனக்கு பண்ணாமல் மாமா யாருக்கிட்டே பண்ண போகிறேன்? முதல்ல உனக்கு பிடிச்ச சேலையை ஒன்று செலக்ட் பண்ணு, மற்றதை நம்ம அப்புறம் பேசிக்கிறோம் சரியா? சரி மாமா வாங்க. அடேங்கப்பா என்ன மாமா இந்த கடை ஊரா வெறும் பொம்மைக்கு சேலையை கட்டி சேலையை கட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க? அட அது ஒன்றும் இல்லை அன்னைக்கிலி, உன்னைய மாதிரி நல்ல செவத்த பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு சேலை கட்டினா இப்படி தான் இருக்கும்னு மாடல் காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. அந்த சிவப்பு சேலையை எடுத்து நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அந்த பொம்மை நிற்கிறது மாதிரியே இருக்கும்ட்டி, அந்த பொம்மையும் கொண்ட கிண்டெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னைய மாதிரியே இருக்குவார். அட ஆமாம், இந்த பொம்மையும் நம்மளை மாதிரி தான் கொண்டை விட்டுருக்கு, நம்ம பலாசு பார்த்து வீடியோவில் நிறைய பேர் சொன்னாங்க அன்னைக்கிலிக்காவுக்கு இந்த கொண்டையை எடுத்து விட்டானே அப்படின்னு. அன்னைக்கிலிக்கா கொண்டையை எடுத்து விட்டுட்டேன்னா அன்னைக்கிலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆகுமே, அதனால தான் அன்னைக்கிலி எப்போதும் இந்த கொண்டையோடையே சுற்றிக்கிட்டு தெரிகிறது. ஏட்டி அன்னைக்கிலி அண்ணா அந்த பார்த்துக்கிட்டு இங்கனையே நிற்காமல் உள்ளே வாட்டி போய் மற்ற சேலையை பார்ப்போம். ஏங்க மாமா வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி கடைக்குள்ளே இன்னைக்கு பொழுதோட தெரிய சொன்னாக்கூட அன்னைக்கிலே தெரியவேன் போல் இருக்கு, அம்பிட்டு சில்லு சில்லுன்னு இருக்கு பாருங்களேன். ஏன் அன்னைக்கிலி ஒரு கிலோ ஆப்பிள் 100 ரூபா, ஒரு கிலோ ஆரஞ்சு 100 ரூபா, வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிட்றது மாதிரி ஒவ்வொரு ஏசி கம்பெனிலேருந்து வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிட்றாங்களே, இன்னைக்கு ஒரு ஏசி கம்பெனிக்குள்ளே போய் ஒரு ஏசியை வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டிடுவோமா? ஏங்க மாமா நம்ம என்ன டவுனுக்குள்ளேயும் சிட்டிக்குள்ளேயும் வண்டியும் காரும் பசும் புகையும் அடிச்சுட்டு போகிறாங்களே, அந்த சிட்டிக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு திண்ணையில் வந்து உட்காந்தோம்னா வேப்ப மரத்து காற்று சிலு சிலுன்னு அடிக்கும், நெருவாளி இவளுகளோட ஆலமரத்தடியில் போய் உட்காந்தோம்னா அரச மரத்து காற்று அங்கிட்டு சிலு சிலுன்னு அடிக்கும், இப்படி காற்று வாங்கிக்கிட்டு இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறத விட்டுவிட்டு இப்படி வந்து டவுனுக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஏசி பட்டியை வாங்கி மாட்டிக்கிட்டு எல்லா கதவையும் இழுத்து அடைச்சிக்கிட்டுல கிடக்க சொல்கிறாரு மனுஷன், அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா, இப்படி என்றைக்கே ஒரு நாளைக்கு வர்றனைக்கு அனுபவிச்சுக்கிறவன் அம்பிடுத்தேன். சரிட்டி சரிட்டி அன்னைக்கு நீ ஏசி ஏசின்னு சொல்லவும் சும்மா சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை, சரி வா போய் துணி எடுப்போம். ஹலோ சார், வெல்கம் சார். வெல்கம் மேம். என்ன மேம் பார்க்குறீங்க, என்ன வேணும்? நல்ல பட்டு சேலை பார்க்கணும் தம்பி. இந்த நினைக்கிறாங்கல்ல இந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி கலரில் நல்ல அரக்கு கலரு, கரும்பச்சை கலரு, நல்ல மையூதா கலரில், நல்ல திக்கான கலராக எடுத்து கொடுப்பா. ஏன் பொண்டாட்டி நல்ல கலர் இல்லை, அதனால அவளுக்கு அந்த மாதிரி கலர் தான் செட் ஆகும். ஓகே சார் ஓகே சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எடுத்து போடுறேன், உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள். எங்கள் மாமா நெல் போட்ட காசு மொத்தத்தையும் சேலை வாங்குறதுக்கே போட்டுருவிய போல் இருக்கு, அட பூனம் சேலை இனஞ்சேலையில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன் மாமா, எதுக்கு பட்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அட சும்மா இரு அன்னைக்கு, நம்ம என்ன வருஷம் புறமா சேலை வாங்கிட்டு இருக்கோம், ஏதோ நல்ல நாள் பெருநாளுக்கு வாங்குகிறோம், அது நல்ல பொருளாக வாங்க வேணாமா? நீ பேசாமல் இரு, நான் எடுக்கிறேன். சார் இப்போ பூனம் சாரி எடுக்கவா இல்லை பட்டு சாரி எடுக்கவா சார்? தம்பி நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்காதப்பா, சும்மா 400 ரூபா 500 ரூபாய்க்கு பூனம் சேலை இருந்தால் எடுத்து போடு, இவருக்கு என்ன மனுஷனுக்கு நல்லது கெட்டதே புரியாது. மேடம் சார் தான் நல்ல பட்டு சேலை எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்காரு, அப்புறம் ஏன் நீங்கள் 400 500க்கு பூனம் சேலை பார்க்குறீங்க மேடம்? நல்ல பட்டா எடுத்து கட்டிக்கிட்டீங்கன்னா சும்மா ஜம்முன்னு ராயலாக இருக்கும்ல மேடம். எப்பா நீ சும்மா இரு, விற்கிறதுக்காண்டி என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியாத, அந்த மனுஷன் தான் கூறுகட்டு போய் என்னத்தையாவது சொல்லி கேட்பாரு, அதுக்காண்டி நீங்கள் விற்க திருந்து அழகிரியலாக்கும், நான் என்ன இழுத்து கட்டிக்கிட்டு வய வரப்புக்குன்னு களை எடுக்கவும் கருதற்கவும் திரியவழிக்கிறதுக்கு பட்டு சேலை அது வாட்டில் வாங்கி வச்சு மூலையில் தான் கிடக்கும், பூனம் சேலை இன சேலை வாங்கினா டெய்லியும் கட்டிக்கிடுவேன், வேலை வெட்டி பார்க்கறதுக்கு இழுத்து சொருவிக்கிட்டு பார்க்க சௌரியமாக இருக்கும், நீ அதைத்தானே எடுத்து போடுப்பா, நீ விற்கிறதுக்காண்டி என்னத்தையாச்சும் சொல்லி தொலையாத.
ஐயோ மேடம், சார் சொன்னாரின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் என்ன கூறுகட்ட பைய என்னென்னமோ சொல்றீங்க. அன்னைக்கிளி, நீ இப்படி ஏதாவது வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ பேசாம இருமா, எனக்கு தெரியும் என்ன எடுத்து கொடுக்கணும்னு. இங்க பிறந்த நாளுக்கெல்லாம் பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு தெரிஞ்சோம்னா உங்க அம்மா என்னைய என்னெல்லாம் திட்ட மாட்டாங்க. இது வேற ஒரு பஞ்சாயத்தா பெருசா வந்து நிக்க. நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மேடம், சார், நீங்க ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமே என்ன கூப்பிடுங்க, நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த பையன் என்ன இப்படி விருட்டுன்னு ஓட தெரியுது? எப்ப வந்து சேலை எடுத்து காட்டுப்பா, நீ பாட்டுல போறீங்க என்ன? மேடம், நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மேடம், நான் டீ குடிச்சிட்டு இப்ப வந்துருவேன். அன்னைக்கிளி, மாமா சொல்றேன்ல பட்டு சேலை தான். இல்ல மாமா, பூனஞ்சேலை தான். பட்டு தான், பூனம் தான். அட கடவுளே, நான் டீ குடிச்சிட்டே வந்துட்டேன், இதுக்கு இன்னும் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலையா? நம்ம போய் அடுத்து லஞ்சே முடிச்சுட்டு வந்துருவோம். சரிட்டு அன்னைக்கிளி, பூனமோ பட்டோ இங்கனக்குள்ள ஆள் இருந்தா தானே எடுத்து போடுவாக்க பார்க்க முடியும். இங்கனக்குள்ள யாரும் வர்றது மாதிரி தெரியல. வா, நம்ம போய் வேற பக்கம் பார்ப்போம். நான் சொல்றத கேட்டிருந்தா அப்பவே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்ப இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கிளி, உங்க பொம்பளைய கதையெல்லாம் எனக்குன்னு தெரியாது. இங்கனக்குள்ள 200-300 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தா என்ன? இது போதும் மாமா அப்படின்னு சொல்லுவிய. அப்புறம் வீட்டுக்கு போய் உங்க கூட்டுக்காரிய என்னத்தையாவது சொன்ன பிறகு, என்ன எடுத்து கொடுத்திய? 300-400 ரூபாய்க்கு பூனத்துல ஒரு சேலை எடுத்து கொடுத்திய, இது ஒரு பெரிய விஷயமா? அவ புருஷ மருக எம்புட்டம்புட்டோ செய்கிறாக. ஒரு சேலைக்கு கூட நான் வக்கில்லையே, ஒரு பட்டுக்கு கூட நான் வக்கில்லையேன்னு நீ என்னத்தையாவது பேசுவ. இது எனக்கு தேவை அன்னைக்கிளி, வந்துட்டேன், எடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதானே கேட்டேன், பொம்பளையில கிண்டல் பண்ணி பேசுறதுனா இந்த ஆம்பளைகளுக்கு சொல்லவா வேணும்? நல்லா இழுத்து இழுத்து நல்லா நீட்டி நீட்டி பேசுவாங்க. எங்க வீடியோ பார்க்குற தோழிகளே, நம்ம என்ன அப்படியா இருக்கோம்? அப்படியா வீட்டில் போய் சொல்லுவோம்? அப்படி மாமா சொல்றது மாதிரி யாராவது இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்தடுத்த அன்னைக்கிளி பிறந்த நாள் வீடியோலாம் அதிரடியாக காத்துக்கிட்டு இருக்கு.